ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ரொம்ப நாளாச்சு, ஒரு எப்படி சொல்கிறது, இவ்வளோ நாள் நம்ம டூர்லேயே இருந்துட்டோம், அதனால் நம்ம குக்கிங் வீடியோ போட முடியல. ஸோ நான் உங்களுக்காக இன்றைக்கி சூப்பரான ஒரு புலாவ் டிஷ் செய்ய போகிறேன், சரிங்களா? பன்னீர் புலாவ், சரிங்களா? சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் அது ரொம்ப நம்ம பொருள்லாம் போட தேவையில்லை, நார்மலான பொருள், வீட்டில் இருக்க பொருளை வச்சே செய்யலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், வீட்டில் இருக்க சாப்பாடு அரிசி இருக்குல்ல, நம்ம பொன்னி அரிசி, அதை வச்சே செய்யலாம், சரிங்களா? இதுக்காக நீங்கள் பாஸ்மதியோ இல்லை சீரக சம்பரைஸோ வாங்கணும் அவசியம் கிடையாது, சரிங்களா? ஸோ வாங்க நம்ம போகலாம், எப்படி இருக்குன்னு என்னை ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்க, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்றே ஒன்று போதும், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 80 கிராம்ஸ் வரும். பீஸ் பச்சை மிளகா, ஒரு இன்ச் துண்டு இஞ்சி, ஒரு 7-8 பல் பூண்டு, கீர் வந்து இதுமாதிரி கியூப்ஸ் 100 கிராம்ஸ். இதுமாதிரி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் அரிசி வந்து பாஸ்மதி ரைஸோ இல்லை சீரக சம்பவ ரைஸோ யூஸ் பண்ண போகிறதில்லை, நம்ம வீட்டில் வச்சுருக்க பொன்னி ரைஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். பொன்னி புழுங்கல் அரிசி தான், இது வந்து 2 கப் எடுத்துருக்கேன், இது வந்து அப்ராக்சிமேட்டாக 500 கிராம்ஸ் வரும், சரிங்களா? இதோட அளவு தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு இன்னொரு பாத்திரம் வச்சுக்கோங்க, எண்ணெய் வந்து ஒரு 100 ml, சரிங்களா? கூடவே நெய்யே ஒரு 2 டீஸ்பூன், எண்ணெய் நெய்யும் லைட்டாக காயட்டும். லைட்டாக காஞ்சிச்சு, இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஹோல் கரம் மசாலா, சரிங்களா? பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஸ்டார் அனைஸ் எல்லாம் போட்டுக்கோங்க, சரியா? போட்டு அதை லைட்டாக பொறியட்டும். லைட்டாக பொறிஞ்சிச்சு, வச்சிருந்த ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, அப்புறம் வெங்காயம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், அதாவது கோல்டன் ப்ரௌனாக தேவையில்லை, அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் போகிறவங்க நல்லா சாஃப்டாகி வரும், உங்களுக்கே தெரியும், அந்த சாஃப்டாக வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நம்ம போடலாம். ஓகே, காரத்துக்கு மிளகாத்தூள்லாம் சேர்க்க போகிறதில்ல, இந்த 2-3 பச்சை மிளகாய் இருக்குல்ல அதிலே காரம் வந்துடும். ஸோ நீங்கள் அதே 1 கிலோ செய்யறதா அப்படியே இந்த குவான்டிட்டியை கூட்டிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வெங்காயம் சாஃப்ட் ஆகிடுச்சு, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நான் காமிச்சல இந்த குவான்டிட்டி இஞ்சி பூண்டு தான் அரைச்சி வச்சுருக்கேன், அது பேஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயில் திருப்பியும் இஞ்சி பூண்டு ஃப்ரை ஆகணும், அந்த ரா ஸ்மெல்லாம் போயிடும், அதுக்கப்புறம் நம்ம மற்ற ஐட்டம்ஸ்லாம் போடலாம். ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி பச்சைஸ்கூல் போயிடுச்சு, இந்த ஸ்டேஜில் 100 கிராம்ஸ் பன்னீர், சரிங்களா? பன்னீர் போட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது, லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விடணும், அந்த பன்னீர் வந்து அந்த எண்ணெயிலே வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகணும், சரிங்களா? அந்த இஞ்சி பூண்டு, அந்த வெங்காயம், அந்த ஃப்ளேவரோடு அது சேர்ந்து ஃப்ரை ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும், ரொம்ப அழுத்தமாக மிக்ஸ் கொடுக்காதீங்க, பன்னீர் உடஞ்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும், அந்த பன்னீரோட ஸ்மெல் லைட்டாக இந்த இன்ஃப்யூஸ் ஆகும், சரிங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி போட்டுடலாம். தக்காளி ஒரு நான் காமிச்ச அந்த தக்காளி நல்லா இதுமாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க, போட்டு அது கூட மிக்ஸ் பண்ணி விட்ருங்க, சரியா? எப்பவுமே புலாவுக்கெலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வந்து அப்படியே மேஷ் ஆகிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது, தக்காளிலாம் நம்ம சாப்பிடும்போது தக்காளி வரணும், சரிங்களா? ஸோ நான் தக்காளி போட்டு ஒரே நிமிஷம் தான் சும்மா மிக்ஸ் பண்ணேன். இந்த ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ணுன்னா, 2 கப் ரைஸுக்கு 6 கப் தண்ணி, 1:3 கணக்கு, ஏன்னா இது வீட்டு புழுங்கல் அரிசியில். ஸோ 6 கப் தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க, லைட்டாக ஒரு கொதி வரட்டும், உப்பு போடணும், சரியா? நல்லா ஒரு கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக ஒரு கொதி வருது இந்த ஸ்டேஜில், உப்பு
ரைஸும் சேர்த்து போட்டுக்கோங்க சரிங்களா. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் பத்திரலாம் போட்டுக்கலாம் சரியா. ஸோ லைட்டாக மிக்ஸு பண்ணுங்கள், பன்னீர்லாம் அப்படி முழுசு முழுசாக இருக்கணும், உடையாமல் இருக்கும் சரிங்களா. அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக ஜென்டிலாக பண்ணுங்கள் ஓகே. நல்ல ஒரு கொதி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்தேன் ரைஸ் சரிங்களா. ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சேன், அப்படியே போட்டுக்கோங்க ஓகே. போட்டு ரைஸ் போட்டு திருப்பி ஜென்டிலாக ஒரு மிக்ஸு, நல்லா ரைஸ் கொதிச்சுட்டு ரைஸும் தண்ணியும் ஒரே லெவல் வரும். அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு ஸ்லோவில் வச்சு ஒரு ஹாஃப் அன் அவர் குக் பண்ணோம் ஓகே. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அரிசியும் தண்ணியும் ஒரு ஈக்குவலாக வந்துச்சு. நம்ம போட அந்த நெய் வந்து மேலே லைட்டாக வந்துச்சு பாருங்கள். ரொம்ப அழுத்தி பண்ணாதீங்க, இந்த பன்னீர்லாம் வந்து உடஞ்சிரும் சரிங்களா. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ளேமை குறைச்சிட்டு ஒரு மூடி போட்டு குக்கர் மூடி அப்படி நான் திருப்பி போட்டிருக்கேன் சரிங்களா. இது அப்படியே ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் விட்டுருங்க ஓகே. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹாஃப் அன் அவர் தம்மில் விட்டு எடுத்துட்டோம், சுக்கர் ரெடி ஆகிடுச்சு சரிங்களா. அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு பெரட்டு பெரட்டிட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.